ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வார்ப்ஸ் நான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோமேட்டர் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு படிப்பு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அவசியத்தை வந்து பேசியிருந்தோம் சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல நல்ல டிகிரி வந்து டிஸ்கன்டி பண்ணிட்டேன் இப்போ நான் எப்படி ஒரு சர்ட்டிஃபைட் ஃபோட்டோகிராஃபர் ஆறுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பெல்லைக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு கரியராக ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நானே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எம்பிஏ படித்தது ஒன்று ஆனால் செய்கிற வேறு ஒன்று ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிஇ படிச்சிருக்கோம் இல்லை ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கோம் ஒரு பிகாம் படிச்சிருக்கோம் இல்லை ஒரு ப்ளஸ் டூ வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் என்னால் வந்து படிப்பு வந்து தொடர முடியலன்னு சொல்லி சிலர்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கவங்க எப்படி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு சர்ட்டிஃபைடு ஃபோட்டோகிராஃபராக ஒரு ஸ்கில்ல இதில் வந்து வாங்குறது ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே இதுக்கு வந்து நம்ம ஸ்கில் கவுன்சில் அதாவது நம்ம ஸ்கில் கவுன்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கில்லுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு கார்பெண்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பல பல செக்டார்ஸ் இருக்கிறது தான் ஒரு ஸ்கில் இண்டஸ்ட்ரி ஸோ நம்மளது பார்த்திங்கன்னா மீடியா செக்டாரில் வருது நம்மளோட ஸ்கில் கவுன்சில் பார்த்திங்கன்னா எம்இஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எம்இஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க ஆர்பிஎல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்காங்க ஆர்பிஎல் அப்படின்னா என்ன ரெக்கக்னேஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டது வந்து ஒரு இன்ஃபார்மல் லேர்னிங் இப்போ வந்து நான் ஃபோட்டோகிராஃபி படிச்சுட்டு வரேன் ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு வரேன் இன்ஃபா அதாவது ஃபார்மலாக வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு வரேன் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி டிகிரி என்கிட்ட இருக்குது இது வந்து சிலர் இருப்பாங்க சிலருக்கு வந்து இப்போ ஃபோட்டோகிராஃபி படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கக்கூடியதுக்கு தான் இந்த ஒரு ஆர்பிஎல் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் வந்து வச்சுருக்காங்க இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக அவங்கள வந்து அவங்க சர்டிஃபை பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து தராங்க ஸோ இப்போது நீங்கள் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இதில் தான் வந்து எல்லா ஸ்கில் வந்து ஸ்கில்லுங்கிறது திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆற்றல் திறன் அது மாதிரி சொல்லலாம் எல்லா ஸ்கில்லுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் என்எஸ்கியூஎஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சர்டிஃபை பண்ணுறாங்க இப்போ நம்ம ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம என்எஸ்கியூஎஃப் லெவல் வந்து ஃபோர் ஸோ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரோட லெவல் வந்து ஃபோர் நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஒரு வருஷம் மினிமம் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு தரேன் நீங்கள் வந்து அந்த இதில் போனீங்கன்னா ஆர்பிஎல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த ஆர்பிஎல் ப்ரோக்ராம்ஸில் போய் பாருங்கள் இனி எப்போ வந்து நடக்குது அந்த மாதிரி ஆர்பிஎல் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ஒரு அசோசியேஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் அசோசேஷன்லையும் கேட்கலாம் ஆர்பிஎல் ப்ரோக்ராம் எப்போ நடக்குதுன்னு ஸோ இந்த ஆர்பிஎல் ப்ரோக்ராமோட ஒரு பேசிக்கான எதுக்காக இந்த ஆர்பிஎல் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் படிப்பால் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடையாது படிக்கலை நான் அதை பற்றி ஃபோட்டோகிராஃபி பற்றி நம்ம படிக்கலை இல்லை நான் ஒரு காலேஜில் வந்து ஒரு விஸ்காம் கோர்ஸ் படிக்கல இந்த மாதிரி வந்து படிப்பால் வந்து எனக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபி ஜாப் கிடைக்குது இல்லை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஏதாவது ஒரு செஷன் நடக்குது அங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து அவங்க குவாலிஃபிகேஷனோட கேட்குறாங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து பிஎஸ்சி விஸ்காம் ஓட போகிறாரு கூட வந்து நீங்களும் போகிறீங்க அவர் வந்து நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கும் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸு பட் அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன இன்னும் இன்இக்வாலிட்டி ஆகிடும் என்ன இன்னிக்வாலிட்டி ஆகிடும்னா அவங்க வந்து என்ன வச்சுக்கோங்க சரி இவர் வந்து ஃபோட்டோகிராஃபி படிச்சிருக்காரு இவங்களுக்கு வந்து வேலை கொடுப்போம் இவர் வந்து ஃபோட்டோகிராஃபி படிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்னிக்வாலிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த இன்னிக்வாலிட்டியை இதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்பிஎல் ஸ்கீம் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ இந்த ஆர்பிஎல் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எம்இஏசியில் வந்து ஒரு சின்ன அசஸ்மெண்ட் மாதிரி வைப்பாங்க அதை வந்து நம்ம கிளியர் பண்ணி நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக சின்ன ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைட் ஃபோட்டோகிராஃபராக மாறிடலாம் ஸோ இதுதான் வந்து இதோட சிம்பிளான ஒரு ப்ராசஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக உங்கள் ஃபியூச்சர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ட்ரைனர் ஆகணும்னா கூட இது வந்து ஒரு லெவலில் வந்து உங்களுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு லெவலாக கிராஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குது லெவல் நிறைய லெவல்ஸ் இருக்குது ஸோ முதல்ல நீங்கள் இந்த ஸ்கில் சிஸ்டம் உள்ளே வந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஒரு லெவலாக வந்து போகலாம் இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் எம்இஎஸ்சி இந்தியா டாட் ஆர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கில் போனீங்கன்னா இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி அவங்களோட இமெயில் அட்ரெஸு நான் கொடுத்துறேன் நீங்கள் அதுக்கு வந்து இமெயில் பண்ணியும் கேட்கலாம் மறக்காமல் இந்த ஆர்பிஎல் ப்ரோக்ராம் பற்றி படிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரமாகவே ஒரு சர்டிஃபைடு ஃபோட்டோகிராஃபராக மாறுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்